அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடி அவனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டியும், இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும், தெரியாத புரியாத பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாம் முன்கூட்டியே
ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மஸ்ஜிதில் வைத்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான மாபெரும் மாநிலம் தழுவிய திறனாய்வு ஹிஃபுது போட்டி நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாநாடு போன்று இங்கு நடந்தேறியது. பல மதரசாக்களிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் எல்லோரும் திரளாக இங்கு வந்து வருகை தந்தனர். அந்த இரண்டு நாள் நிகழ்ச்சிகளில் இரண்டாவது நாளாக சொற்பொழிவு நிகழ்ச்சி என்று ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு பேச முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த தலைப்பு தான் இறுதி மூச்சு வரை இஸ்லாம் என்ற ஒரு தலையங்கம். அந்த தலையங்கத்தின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த ஜும்மா உரை நாம் அமைத்து கொள்ளலாம் என நினைக்கிறோம். அன்பிற்குரியவர்களை, உண்மையிலேயே இறுதி மூச்சு வரை இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் அவனது மரண தருவாயில் வரையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அவன் பின்பற்ற வேண்டும். அவன் மௌத்தாக போகும்போது அல்லாஹ்வினுடைய அந்த திருக்கலிமாவை சொல்லிய வண்ணம் அவனுடைய ரூஹு பிரிய வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லீமுடைய செயல்பாடுகளை நிலைப்பாடுகளை எப்போது அல்லாஹ் முடிவு செய்வான் என்றால், ஒரு மனிதனுடைய கடைசி இறுதி நேரத்தில்தான் அவனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அல்லாஹ் முடிவு செய்வான். எனவே அதற்கு முன்னர் வரையிலும் அவன் என்ன செய்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இறுதி முடிவாக கணக்கெடுக்க மாட்டான். எனவே அந்த அடிப்படையில்தான் இறுதி மூச்சு வரை இஸ்லாம் முஸ்லிம்களிடத்திலே இருக்க வேண்டும், மூத்து வரையிலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னா என்று நம்முடைய நாவில் எவ்வளவு மொழிகிறதோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கடந்த காலத்தில் எப்பொழுது குர்ஆன் சுன்னா என்று பேசப்பட்டதோ அந்த சபைகளுக்கெல்லாம் போய் குர்ஆன் வசனங்களை நாம் அறிய மாட்டோமா, ஒரு நபி மொழியை அறிந்து கொள்ள மாட்டோமா, அறிந்த ஒன்றை மக்களுக்கு மத்தியில் பரப்ப மாட்டோமா என்று துடித்த காலம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நிகழ்ச்சி நடக்கிறது வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தாலும், இன்டர்நெட்டில் நேரடி ஒளிபரப்பில் ஒளிபரப்பப்படுகிறது என்று சொல்லப்பட்டாலும் மக்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அமருவது மிக ஒரு பெரிய ஒரு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அந்த ஒரு நிலைக்கு இன்றைய காலம் அப்படி போய்விட்டது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒரு சில விஷயங்களை மாத்திரம் அறிந்துவிட்டு ஏதோ மார்க்கம் முழுக்க இவன் நூற்றுக்கு 100% அறிந்ததை போன்ற ஒரு காட்சியை இவன் ஏற்படுத்துகிறான். ஆனால் உண்மையில் என்னவென்றால், சின்ன சின்ன விஷயங்களும் கூட மார்க்க விஷயத்தினுடைய அறிவுகள் அவனிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக பல வருடங்கள் குர்ஆன் சுன்னா என்று பேசக்கூடிய நம்முடைய வட்டாரத்திலும் கூட சில சந்தர்ப்பத்தில் அவருடைய தாயோ அல்லது தந்தையோ வஃபாத் ஆகிவிட்டால் உடனே தொலைபேசியில் அழைப்பு வருகிறது. ஆலிம் சார், என்னுடைய வாப்பா அப்படி மூத்தா போயிட்டாங்க, நான் தொலை வைக்க வேண்டும். எப்படி ஜனாசா தொலை வைக்க வேண்டும், எத்தனை தக்பீர், அந்த தக்பீர்களுக்கு இடையில் என்ன ஓத வேண்டும் என்று கேட்கும் போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கைசேதமும் வருத்தம் தான் ஏற்படுகிறது. அந்த அளவிற்கு தான் இன்று பெரும்பாலான மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இறுதி மூச்சு வரை இஸ்லாம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னா அங்கு இடம்பெற வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு.
அன்பிற்குரியவர்களே, அதே போன்று எதை ஏற்றுக்கொண்டோமோ அந்த கொள்கையில், அந்த அகீதாவில் உறுதியோடு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வர்றாங்க, சுஃபியான் பின் அப்துல்லா அஸ்ஸகஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக. யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் ஏதாவது எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த உபதேசத்தை உங்களை தவிர்த்து வேறு யாரிடமும் இதை நான் கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள் அப்படின்னு சுஃபியான் பின் அப்துல்லா ஸகஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட உரை நிகழ்த்தவில்லை, இப்படி இப்படி இரு என்றெல்லாம் சொல்லவில்லை, இரண்டே வார்த்தையில் முடித்து விட்டார்கள். ஒன்று என்ன, தோழரே குல் ஆமன்து பில்லாஹ், தோழரே நீங்கள் அல்லாஹ்வை நான் நம்பிக்கை கொண்டேன், ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள். சும்மா இஸ்தகிம், பிறகு அதிலே நீங்கள் இஸ்திகாமத்தோடு உறுதியாக நில்லுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். சுபஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அந்த சஹாபியினுடைய ஆர்வத்தை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இனிமேல் இதை பற்றி நான் வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எனக்கு செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு நன்மை செய்வதிலே, உபதேசத்தை செவியுறுவதிலே, அதை கடைசி வரைக்கும் வேறு யார்கிட்டையும் கேட்காத அளவுக்கு மூத்து வரைக்கும் நான் பின்பற்றணும், அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் உண்மையில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை கொஞ்சம் நாம் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நீங்கள் ஆமன்து பில்லா, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள், பிறகு அதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம் என்றால், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். நாம் அல்லாஹுவை விசுவாசித்தவர்கள் அல்லவா, அல்லாஹுவை முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லையா? எனவே அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், எனக்கு வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை, வேறு எவருடைய பரிந்துரையும் எனக்கு தேவை கிடையாது, நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த இறுதி மூச்சிலும் கூட அது இருக்க வேண்டும். பிறகு அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதான் நீங்கள் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த இஸ்திகாமத் என்ற அந்த நிலை இருக்கிறது அல்லவா, உண்மையிலேயே இறுதி மூச்சு வரையிலும் மூத்து வரையிலும் அதில் உறுதியாக இருக்க நாம் இப்பொழுதே கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இதை ஒரு சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நபிமார்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் பயந்தார்கள். யாரு? அல்லாஹுவினுடைய இறை தூதர்கள், தீர்க்க தரிசிகள், அல்லாஹுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய நேரடி தொடர்பிலே, வகை தொடர்பிலே இருக்கக்கூடிய அந்த நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய இறுதி முடிவை பற்றி கவலை கொண்டார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம்? இன்று நாம் நல்லா இருக்கிறோம், நாளை எப்படி இருப்போம் என்று சொல்ல முடியுமா? அப்போ அதற்காக வேண்டி உள்ள கவலை, அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய பிரார்த்தனை நாம் செய்திருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் நபிமார்கள், இறை தூதர்கள் அவர்கள் தங்களுடைய இறுதி முடிவை பற்றி கவலை கொண்டார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். சூரா யூசுப் 12வது அத்தியாயம் 101வது வசனத்திலே பாருங்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திர ஸமாவாத்தி வல்லர் அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா. என் இறைவா, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை நீ தந்திருக்கிறாய், மேலும் கனவினுடைய நிறைய விளக்கங்களை எனக்கு கற்றுத்தந்திருக்கிறாய். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே நீதான் எனக்கு துன்யாவிலும் இவ்வுலகிலும் சரி, மறு உலகிலும் சரி, எனது பாதுகாவலன் நீதான். எனவே தவஃபனி முஸ்லிமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் விட ஆட்சி அதிகாரம், கனவினுடைய விளக்கங்கள்,
இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இவற்றை விடலாம். கடைசி அந்த இறுதி முடிவு தவஃபனி முஸ்லிமா, இறைவா என்னை முஸ்லிமாகவே நீ கைப்பற்றிவிடு. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை இணைத்து விடையா அல்லாஹ் அப்படின்னு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துவா செய்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே நாம் கவலைப்பட வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இப்ப இறுதி நிலை எப்படி ஆகுமோ, இறுதி நிலை நம்முடைய இறுதி மூச்சு இஸ்லாமோடு கழியுமா கழியாதா என்ற ஒரு கவலை இருக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், நாம் எல்லாம் இம்மாத்திரம், அவர்களுக்கு நமக்கு சமமா? அல்லாஹ்வுடைய வகை செய்தியோடு தொடர்புடையவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், ஆட்சி அதிகாரம் கனவின் விளக்கம் ஏனைய அனைத்தையும் விட என்னை உயிரை கைப்பற்றும் போது உனக்கு கட்டுப்பட்டவனாக யா அல்லாஹ் என்னை கைப்பற்றி விடு என்று சொன்னால் உண்மையிலேயே நாம சிந்திக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். அன்பிற்குரியவர்களே, அண்ணலன் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படவில்லையா? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையா? அடிக்கடி கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இறுதி தூதர், காத்தமுன் நபியின், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், சுவர்க்கத்திலே முதல் முதலாக நுழையக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி என்ன துவா செய்வார்களாம்? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக என்று ஒரு தடவை கிடையாது, 10 தடவை அல்ல, அடிக்கடி துவா செய்வார்கள் என்றால் உண்மையிலேயே கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். அன்பிற்குரியவர்களே, சில நபி தோழரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஆமன்னா பிக வபிமா ஜிஇத பிஹி ஃபஹல் தகாஃபு அலைனா, யா ரசூலுல்லாஹ், உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், நீங்கள் கொண்டு வந்த வேதத்தையும் நாங்கள் விசுவாசித்தோம், எங்கள் மீது நீங்கள் பயப்படுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஆமாம், உங்கள் மீது நான் பயப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் இன்னல் குலூப பைன உஸ்பைனி மின் அசாபிர் ரஹ்மான், நிச்சயமாக மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்குதல்லவா, இது அல்லாஹ்வுடைய விரல்களில் 2 விரல்களுக்கிடையே இருக்கின்றனர். அல்லாஹ் நாடிவிட்டால் அவன் புரட்டி விடுவான், நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும், இறுதி மூச்சு வரை அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, யாரும் யாரோடும் பழகலாம், யாரும் யாரோடும் உறவு கொண்டாடலாம், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் கொள்கையில் அகீதாவி என்று வரும்போது அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதை நாம் முறையாக பாடமாக படிப்பினையாக பெற வேண்டும். காரணம், நபிமார்கள் எல்லாம் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவிடத்தில் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக கேட்டார்கள் என்றால் நாம் அதைவிடவும் தாண்டி அதிகமாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், எத்தனையோ சஹாபாக்கள் நபி தோழர்கள் அவர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வந்ததோ அந்த கஷ்டங்களுடைய நேரங்கள்லாம் அல்லாஹுவிடத்தில் துவா செய்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால் கொண்ட கொள்கையில் கொஞ்சம் கூட அவர்கள் சமரசம் செய்யவோ கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கவோ இல்லை. அதான் பெரிய விஷயம். உயிரே போனாலும் சரி, கண்டம் துண்டமாக வெட்டினாலும் சரி, அதற்கு அவர்கள் பயப்படவே மாட்டார்கள். ஒரு நேரத்திலே ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைமுகமாக பரவக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே மக்காவிலே தூணிலே சாய்ந்து இருக்கும் போது ஓடோடி வருகிறார்கள் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். யா ரசூலல்லாஹ், என்னை இந்த மக்கள் கடுமையாக சோதிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், தீயினால் நெருப்பினால் என்னை சூடு செய்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் சந்தித்திருக்கிறேன், அந்த சூட்டை என்னால் தாங்க முடியவில்லை, யா ரசூலல்லாஹ், என்னை கண்ட கண்ட நேரங்களெல்லாம் அடிக்கிறார்கள், துவைக்கிறார்கள்,
எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யக்கூடாதா யா ரசூலல்லா அப்படின்னு கேட்டபோது, அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கட்டம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? தோழர்களே, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உங்களை விடெல்லாம் சோதனைகளை கடுமையாக அனுபவித்தவர்கள். அவர்களை சம பாதியாக இரும்பு சீப்புகளால் ரம்பங்களால் அறுத்தார்கள், புலந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த தியாகம் என்ன, நீங்கள் படுகின்ற சோதனை என்ன, இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று சொல்லி ஹப்பாபு ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சோதனையை விடவும் கடுமையான சோதனையை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார்கள் என்றால், கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நமக்கு அப்படிப்பட்ட சோதனைகளோ துன்பங்களோ 1% கூட நாம் அனுபவிப்பதில்லை. ஆனாலும் குர்ஆன் சுன்னாவை முழுமையாக பின்பற்றுகிறோமா? குர்ஆன் சுன்னாவை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கிறோமா? குர்ஆன் சுன்னா என்று பேசுகிற சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம், ஆனால் நிறைய விஷயங்களில் பின்பற்றாமல் போய்கொண்டிருக்கிறோமே. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. எனவே எத்தனையோ சஹாபாக்கள் கடுமையான சோதனைகளை அனுபவித்த போதிலும் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலிருந்து கொஞ்சம் கூட அவர்கள் பின்வாங்கியது இல்லை. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்திற்கு சுபச்செய்தி சொன்னார்கள், சபரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கம் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், தந்தை மகன் மனைவி 3 பேரையும் அந்த எதிரிகள் கொன்று குவித்தார்கள். மனைவிக்கு முன்னரே கணவனை அப்படியே பாதியாக பிரித்தவர்கள் சாவடித்தார்கள், பிள்ளையை கொன்றார்கள், மனைவியை கொன்றார்கள். என்ன கொன்றாலும், என்ன சோதனைகள் கொடுத்தாலும் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி கொண்டிருந்தார். அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனவே அன்பிற்குரியவர்கள், அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ரழியல்லாஹு அன்ஹும் வ ரழு அன்ஹு, அல்லாஹ் இவர்களை திருப்தி கொண்டான், இவர்களோ அல்லாஹுவை திருப்தி அடைந்தார்கள். இந்த சான்றிதழ் வேற யாருக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சான்றிதழை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். எனவே அன்பிற்குரியவர்களே, நாமும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் எவ்வளவு அநியாயங்கள் செய்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியெல்லாம் கேலி கிண்டெல்லாம் செய்தார்கள். ஆனாலும் கூட ஒரு நேரத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையே ஒரு சூனிய நிகழ்ச்சி ஒன்று ஏற்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்றவுடன் ஃபிரௌனிடம் இருக்கக்கூடிய சில மக்களும் கூட என்ன சொன்னார்கள் என்றால், ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூனும் மூசாவும் எந்த இறைச்சகனை ஈமான் கொண்டார்களோ அவர்களை நாங்களும் இப்பொழுது நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று ஃபிரௌனுக்கு முன்னாடியே சொன்னார்கள். ஃபிரௌன் சும்மா விடுவானா? ஃபிரௌன் என்ன சொன்னான் என்றால், நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னரே நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? ஆல ஆமன்தும் லஹு கபுல அன் ஆதன லகும், உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னரே நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா என்று சொல்லிவிட்டு, நான் உங்களை என்ன செய்வேன் என்றால் மாறுகால் மாறுகை வெட்டுவேன் என்று சொன்னான். ஒரு பக்கம் கை, மறுபக்கம் காலு, இப்படி நான் உங்களை வெட்டுவேன் என்று சொன்னான். அந்த இடத்துல மட்டுமல்ல, பேரிச்ச மரத்தில் உங்களை சிலுவையில் அறைவேன் என்று சொன்னான். குர்ஆனுடைய வசனம், லஉகத்தி அன்ன ஐதியக்கும் அருஜுலக்கும் வலவு சல்லி பண்ணக்கும் ஃபீ ஜுதூஇன் நஹல் ولا تعلمن اينا اشد عذابا وابقى, பிறகு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்று. வேதனையில் கொடுப்பதில் கடுமையானவன், அதில் நிலைத்திருப்பவன் யார் என்பதை உங்களுக்கு தெரியும் என்று ஃபிரௌன் அந்த இடத்திலே சொன்னபோது, அந்த நேரத்திலே ஈமான் கொண்ட அந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்கிறான்,
மக்கள் உடனே சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஈமான் கொண்ட மக்கள், ஃபிரௌனோடு இருந்த மக்கள் சொன்னார்கள், ஹாலு லன் நுஸீரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத் வல்லதி ஃபதரனா ஃபக்லி மா அன்த கால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா. ஃபிரௌனே, எங்களுக்கு வந்த தெளிவான அட்டாட்சிகளை விடவும், எங்களை படைத்த ரப்பை விடவும், உன்னை நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம். நீ தீர்ப்பு வழங்குகிறாயா, எங்களை கொள்வேன் என்று சொல்கிறாயா, மாறுகால் மாறுகை வெட்டுவேன் என்று சொல்கிறாயா, சிலுவையில் எங்களை அறைவேன் என்று சொல்கிறாயா? இன்னமா அந்த தகுதி ஹாதியில் ஹயாத்த துன்யா, நீ தீர்ப்பு வழங்கு, நீ தீர்ப்பு வழங்குபவனே நீ தீர்ப்பு வழங்கு, ஆனால் இந்த தீர்ப்பு இந்த துன்யாவுல தான், நாளைக்கு நீ தீர்ப்பு வழங்க முடியாது என்று அந்த மக்கள் அந்த நேரத்திலே ஈமானில் உறுதியாக இருந்து உச்சக்கட்டமாக அவர்களுடைய நாவுகள்ல இருந்து வரக்கூடிய பேச்சுகளை பாருங்க. சுபஹானல்லாஹ், அந்த மக்களும் கூட எவ்வளவு அளவுக்கு ஈமான்ல உறுதியாக இருந்தான் பாரு. உண்மையிலேயே ஃபிரௌன் சொன்னால் செய்யக்கூடியவன். குர்ஆன்ல எத்தனையோ வசனங்கள் எல்லாம் சொல்றானா இல்லையா, ஆண்களை அழிப்பவன், ஆண்களை கொன்று குவிப்பவன், பெண்களை வாழ வைப்பவன் என்று ஃபிரௌனை பற்றி அல்ல எப்படியெல்லாம் சொல்கிறான். அவன் சொன்னால் செய்பவன் தான். என்றாலும் அவனுக்கு முன்னாலே இருந்து அந்த மக்கள் சொன்னார்கள் என்றால் உண்மையில ஈமான், உறுதியான ஈமானாக இருந்ததெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடங்கள். அன்பிற்குரியவில் அல்லாஹ் சும்மா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபிரௌனுடைய வரலாற்று சம்பவங்களை குர்ஆனில் பதிவு செய்ய மாட்டான். அதில் ஏராளமான படிப்பினைகள் பின்வரக்கூடிய சமுதாயங்களுக்கு உண்டு என்பதால தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், நம்முடைய வீட்டில், சமுதாயத்தில், சக நண்பர்களுக்கு மத்தியில், எல்லா இடத்திலுமே அல்லாஹ் என்ன சொல்லி தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் நமக்கு எப்படி கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கடைசி நேரம், மௌத்தினுடைய நேரம் இருக்குது அல்லவா, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு பார்க்குறோம், நிறைய மக்களை பார்க்குறோம், குர்ஆன் சுன்னா என்று பேசக்கூடியவர்கள்லாம் சமகாலத்திலேயே அப்படியே மாற்றமாக பேசக்கூடிய எத்தனையோ பேரை பார்க்குறோம். கொஞ்சம் கூட நினைத்து பார்த்துருக்கவே முடியாது, கற்பனையிலும் கூட கனவிலும் கூட இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம், அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய இரண்டு விரல்களுக்கிடையில் மனிதர்களுடைய உள்ளங்கள் உண்டு, அல்லாஹ் நாடினால் அதை எப்படியே திருப்பி விடுவான் என்று சொன்னார். அதனால தான் பயந்தார்கள் சஹாபாக்கள் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால தான் பயந்தார்கள். எனவே தான் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிகே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்டார்கள். இந்த துஆவை நாமும் கேட்கணும். அதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் சொல்லித்தர, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், எங்கள் இறைவா, எங்களை நீ நேர்வழியை தந்ததற்கு பின்னால் அதில் சருகுதலை ஏற்படுத்தி விடாதே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹ் வரசூலிஹி, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்ளுங்கள், அவனுடைய தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் சொல்றான். கொஞ்சம் சிந்திக்கணும், ஈமான் கொண்டவர்களேன்னு அழைத்துட்டு அதுக்கு பிறகு ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? ஈமான்ல பிரச்சனை இருக்குது, ஈமான்ல கொஞ்சம் குறைவு இருக்கிறது. எனவே ஈமானை முழுமையாக்குங்கள், முழுமையான ஈமானாக, வலிமையான ஈமானாக இறுதி மூச்சு வரை கொண்டு வாருங்கள். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான், யா யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துல முழுமையாக நுழைங்கள், ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் அங்கே வேண்டாம் அப்படின்னு எல்லாம் என்ன சொல்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு கட்டத்தை நாம் பார்க்கிறோம், குர்ஆன் சுன்னா என்று பேசுகிறோம், ஆனால் அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நமது ஊரிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே அவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்கிறார்கள். நாம் தான் ஒரிஜினலாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி, சஹாபாக்களுடைய விளக்கங்களையும் பின்பற்றி அப்படிப்பட்ட உண்மையான ஒரிஜினல் சுன்னத் ஜமாத் நம்ம தான். அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், அவர் நாங்கள் தான் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே குர்ஆனிலோ ஹதீஸிலோ சஹாபாக்களுடைய நடைமுறைகளிலோ இமாம்களுடைய கூற்றுகளிலோ எங்கேயாவது தர்காவை கொண்டாடக்கூடிய, உருஷுகள் கொண்டாடக்கூடிய,
பல்லாக்கு என்று பல்லாக்கு என்று பல இடங்களிலே ஊர்வலமாக சுற்றக்கூடிய இப்படி ஏதாவது ஒரு செய்தியை பார்க்க முடியுமா? எங்கேயாவது இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது யாருடைய கலாச்சாரம்? எங்கே நாம் போய்கொண்டிருக்கிறோம்? நடுநிலையாக சிந்திக்க வேண்டும். உங்களை இப்படி சொல்வதனால் காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்புணரோ எங்களுக்கு கிடையாது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யாருடைய கலாச்சாரம்? அது மட்டுமா நடக்கிறது? அங்கு இன்னிசை கச்சேரிகள் நடைபெறுகிறது, இஸ்லாத்தில் உண்டா? குர்ஆனில் அப்படி இருக்கிறதா? ஹதீஸில் அப்படி இருக்கிறதா? நம்முடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அப்படி இடம் பெற்றதா என்பதையும் ஒரு கணம் அவர்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இதை சொல்லக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் குர்ஆன் சுன்னாவை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். எனவே தான் அல்லாஹ்வி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி ஸும்மஸ்தகிம், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள், அதிலே உறுதியாக இருங்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அந்த உறுதிப்பாடு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அது நிச்சயமாக அது வர வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை படியுங்கள், குர்ஆனுடைய அறிவுகளை பெறுங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை அறிந்து கொள்ள அதிகம் ஆசைப்படுங்கள். அதை அறிந்து கொண்டு முதலில் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம், நம்முடைய குடும்பத்திற்கு போதிப்போம், சக நண்பர்களுக்கு சமுதாயத்திற்கும் போதிப்போம். உண்மையிலேயே இந்த சமுதாயம், இந்த குடும்பம் நிச்சயமாக நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை, இஸ்லாம் கற்றுத்தந்த ஒரு வாழ்க்கையாக அது நல்லபடியாக அமையும். எனவே இறுதி மூச்சு வரை இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி முதல் ஹுத்துவாவை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்பொழுது நமது வீடுகளில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இல்லம் நிம்மதி பெற என்ன வழிகள் உண்டு? இன்றைக்கு எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான், வீட்டில் போனால் நிம்மதியே கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுடைய வீடுகளில் ஒரு அமைதியை உங்களுக்கு அவன்தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறான்னு சொல்கிறான். இப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான் வீட்டில் நிம்மதி இருக்குன்னு, ஆனால் நம்ம சொல்கிறோம் நிம்மதி இல்லைன்னு. அப்படியானால் அல்லாஹ் சொல்வது பொய்யாகாது, அல்லாஹ் சொல்லி தந்தபடி அந்த வீடு அமையவில்லை என்பது தான் யதார்த்தம். எனவே நம்முடைய இல்லம் நிம்மதி பெற என்னென்ன வழிமுறைகளை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறதோ அதை நம்முடைய வீட்டிலே கடைபிடித்தால் நிம்மதியான ஒரு வீடாக, அமைதியான ஒரு வீடாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அதற்கு சில வழிமுறைகள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹுவை நினைவு கூறப்படக்கூடிய ஒரு வீடு, அல்லாஹுவை நினைவு கூறப்படாத இன்னொரு வீடு. இந்த ரெண்டுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? கமசலில் ஹையி உல் மையித், உயிருள்ள வீடு உயிரற்ற வீடு, இதற்கு சமம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் அல்லாஹுவை நினைவு கூறப்பட வேண்டும், அல்லாஹுடைய திருநாமங்கள் அங்கு சொல்லப்பட வேண்டும். அப்படி சொல்லப்படவில்லை என்றால் அந்த வீடு உயிருள்ள வீடு இல்லை, மையித் வீடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். உள்ள ஆட்கள் இருப்பார்கள், எல்லாரும் வசிப்பார்கள், இருந்தாலும் வசிக்காத ஒரு பாலடைந்த இருளடைந்த ஒரு மையத்து வீடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எப்படி பிரச்சனை வராமல் இருக்கும்? வீட்டில் அல்லாஹ்வை சிந்திக்காம அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் கூறப்படாம அந்த வீட்டில் நிகழ்ந்தால் உண்மையிலேயே அது கண்டிப்பாக நிம்மதி கிடைக்காது, பிரச்சனை தான் வரும். அப்போ அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் நமது வீடுகளில் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதை ஆரம்பமாக புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக மாறாக எங்கே என்ன நினைவு கூறப்படுகிறது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி, சீரியல், என்ன எண்ணமோ இன்னைக்கு வந்துருச்சு இல்லையா? அப்போ என்ன, அல்லாஹ்வுக்கு பதிலாக அங்கு ஷைத்தான்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் இல்லையா? இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், நல்ல நல்ல பெண்மணிகள், சாலிகான பெண்மணிகள், ஒரு சிலர்களை தவிர, அதுவும் இன்னைக்கு நல்ல அப்படியே கடைசி வரையிலும் டிவியில் உட்காராதவர்கள் அல்லது முக்கியமான செய்திகள் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் டிவியே பிடிக்காதவர்கள்,
டிவி பிள்ளைகள் பார்த்தா ஆஃப் பண்ணிவிடக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட நல்ல நல்ல தாய்மார்களும் கூட இன்னைக்கு ஒரு நாடகம் விடுறது இல்லைங்க. இன்னைக்கு எப்படி போயிருச்சுன்னு சொன்னா, தமிழை தாண்டி அவன் ஹிந்தியில டப்பிங் பண்ணி வச்சிருப்பான் பாருங்க, அதையும் கூட இன்னைக்கு நல்ல ரசித்து உட்காரக்கூடியவர்கள் பார்க்குறோம். ஒரு நேரத்தில் பெண்கள் மகரிபுடைய பாங்கு எப்பொழுதும் சொல்லாது, எப்போ சொல்ல மாட்டார்கள் என்று எதிர்பார்த்து ஒது செய்து விட்டு முசல்லாவில் அமர்ந்து இஷா வரைக்கும் மகரிபு தொழுது குரான் கையுமாக ஓதி இஷா பாங்கு சொல்லி தொழுகை முடிகிற வரைக்கும் சல்லாலே இருக்கக்கூடிய பெண்களும் கூட இன்னைக்கு ஷைத்தான்கள் அங்கே வந்து உள்ள வந்து அந்த ஷைத்தான்களை நினைவு கூறி இன்னைக்கு மாறிடுச்சா இல்லையா பார்க்கணும். இன்னைக்கு தொழுகைக்கு நேரம் இல்லை. எப்போ தொழுகிறாங்க தெரியுமா? அது எப்போ நாடகம் முடியுதோ அப்போ தொழுகிறது. மற்ற வேலைகள் எப்பொழுதெல்லாம் அந்த சீரியல் இடைவேளை அது வருது, அந்த நேரத்தில் தான் மற்ற வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த இல்லத்தில் அமைதி கிடைக்குமா அல்லது பிரச்சனை கிடைக்குமா, இதுதான் நம்ம சிந்திக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய வசனம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி, அங்கு அல்லாஹுவை நினைவு கூறப்பட வேண்டும், அப்போதான் அங்கே என்ன கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இதற்கு மாற்றமாக நடந்தால் பிரச்சனை தான் செய்ய வரும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களை, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர, உங்களுடைய வீடுகளை கபர்ஸ்தான்களாக நீங்கள் ஆக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வீடுகளை மையத்துவாடிகளாக, பொதுமையவாடிகளாக, கபர்ஸ்தான்களாக நீங்கள் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க என்றால், சொல்றாங்க தொடர்ச்சியா, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டோடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஷைத்தான் வீட்டில் இருக்கிறான் அர்த்தம். ஷைத்தான் வீட்டில் அவன் இருக்கிறான், தங்குறான், வசிக்கிறான், நம்மோடு சேர்ந்து சாப்பிட்றான், அவனுக்கு சேர்த்து சமையல் போட்டு விருந்து சமையல் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் எப்போ நம்மளை விட்டு போவான் அப்படின்னு சொன்னால், சூரத்துல் பக்கராவை நம்ம ஓதுனா ஓடி போயிடுவான். அப்போ சூரத்துல் பக்கரா நம்முடைய வீட்டில் ஓதப்படுகிறதா கொஞ்சம் சிந்திக்கணும். குர்ஆன் அங்கு ஓதப்படுகிறதா? நீ பெரும்பாலும் பார்க்குற ரமலானில் ஓதுறாங்க சிறப்பாக, ஆனால் ரமலான் அல்லாத காலத்தில் பெரும்பாலும் ஓதுவதில்லை. குறிப்பாக சூரத்துல் பக்கரா ஓதப்பட வேண்டும், அப்போ தான் நிம்மதி கிடைக்கும். சைத்தான் எப்போ நம்மளோட இருக்கிறானா அங்கே நிம்மதி கிடைக்கவே செய்யாது, பிரச்சனை தான் ஏற்படும். இப்போ சூரத்துல் பக்கராவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஒரு சக்தியை வச்சிருக்கிறான். ஷைத்தான்களை விரட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனம் சூரத்துல் பக்கராவை ஓத வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இன்னைக்கு நம்ம அதை என்ன செய்யறது இல்லை, பெரும்பாலும் ஓதுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு இடத்துல சொன்னாங்க, நீங்கள் சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள், சூரத்து ஆல இம்ரானை ஓதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அதை ஓதுறாங்களோ அவங்களுக்கு பரக்கத்து, யார் அதை விட்டு விடுறாங்களோ அவங்களுக்கு இது நஷ்டம்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் செஞ்சு பாருங்க, இப்போ சூரத்துல் பக்கராவும் சூரத்து ஆல இம்ரானும் வீட்டில் நிச்சயமாக ஓத வேண்டும். சரி, ஒரு தடவை ஓதிட்டோம் அவ்வளோதானா என்றால், இல்லை ஷைத்தான் போவான் திரும்ப வரமாட்டானா? கண்டிப்பாக வருவான். அவன் ஒரேடியாக விரண்டோடுபவன் அல்ல, திரும்ப வருவான். அவன் வந்து ஒளிந்து மறைந்திருக்கக்கூடியவன் தான், அல் ஹன்னாஸ். அவன் ஒரேடியாக ஒளிபவன் அல்ல, அவன் மறைந்து ஒளிந்து ஒரு இடத்தில் நிற்பான், திரும்ப அந்த வாய்ப்பு கொடுத்த திரும்ப வந்துடுவான். அதனால் தொடர்ச்சியாக குர்ஆன் வசனங்களை வீட்டிலே ஓத வேண்டும். அப்போ எந்த வீட்டிலெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆல இம்ரான் போன்ற அத்தியாயங்கள் ஓதப்படுகிறதோ நிச்சயமாக அந்த இல்லம் அமைதி பெறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஷைத்தான்கள் நம்ம தங்க வைக்கிறோம், சாப்பாடு போடுறோம்னு சொன்னோம் இல்லையா, அது ஹதீஸில் வருகிறது பாருங்க. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்னு மாஜா அபூதாவூத் முஸ்லீமில் வருது ஹதீஸ், சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்டார்கள், இதா தஹல ரஜுலு பைத்தஹு ஃபதகரல்லாஹ இந்த துஹூலிஹி வ இந்த தாமிஹி ஹால ஷைத்தான் லா மபீதலக்கும் வலா அஷா. ஒரு மனிதன் அவனுடைய வீட்டிலே அவன் நுழைந்து விட்டால் எப்படி நுழைகிறான் என்றால், அல்லாஹுவை நினைவு கூறிய வண்ணம் உள்ளே நுழைகிறான். மட்டுமல்ல, அவன் சாப்பிடும் போது உணவருந்தும் போதும் அல்லாஹுவை என்ன செய்கிறான், நினைவு கூறுகிறான். இப்படி இருந்தால் ஷைத்தான் மற்றொரு ஷைத்தான்களை பார்த்து அவன் சொல்வானாம், லா மபீத்தலக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, சுபஹானல்லாஹ், இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, ஒல ஆஷா உங்களுக்கு உணவும் கிடையாது. இப்போ இந்த ஹதீஸில் இப்போ என்ன விளங்குது,
இதெல்லாம் அல்லாஹ்வின் நினைவு கூறப்படாமல் இருந்தால் உணவுலையோ நுழையும் போதோ அப்போ ஷைத்தானுக்கு தங்குற இடம் உண்டு. அப்போ அல்லாஹ்வின் நினைவு சாப்பிடும் போதும் அல்லாஹ்வின் நினைவு கூறலன்னா அவனும் சேர்ந்து என்ன செய்யறான், நம்மளோட சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அது தொடர்ச்சியிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒய்தா தஹல ஃபலம் யத்குரில்லாஹ இந்த துஹூலிஹி ஹால ஷைத்தான். அதாவது ஒரு அந்த மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறப்படாமல் அவன் நுழையும் போது அப்படி நுழைந்தால் ஷைத்தான் சொல்வானா மற்ற ஷைத்தான்களை பார்த்து, அத்ரக்துமுல் மபீத, உங்களுக்கு இடம் இருக்குது, ரெடியாக இருக்குது இடம், இந்த வீட்டில் இருக்கு, நீங்கள் தங்கலாம் அப்படின்னு சொல்வானாம். ஒய்தாலம் எதுக்குறில்லாக இந்த தாமிகி, அவன் உணவருந்தும் போது அல்லாஹுவை நினைவு கூறாமல் அவன் சாப்பிட்டான்னு சொன்னான், பிஸ்மில்லா சொல்லலை, அல்லாஹ் நினைவு கூறலை அப்படின்னு அவன் சாப்பிட்டால் அந்த நிலையில் வந்து ஷைத்தான் மற்ற ஷைத்தான்களை பார்த்து சொல்லுவானா, அத்ரக்துமுல் மபீத உல் ஆஷா, உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு இங்கே ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க, நீங்கள் நல்லா உட்காந்துட்டு போங்கன்னு சொன்னால் ஷைத்தானையும் கூட்டு நம்ம விருந்து போட்டால் அந்த வீட்டில் நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்காது, இருக்கிற நிம்மதி எல்லாம் போகும். அப்போ இது முக்கியமான ஹதீஸ், சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ள மிக முக்கியமான ஹதீஸ். அப்போ நம்ம அறியாமலேயே எத்தனை ஷைத்தான்களை நம்முடைய வீட்டில் இடம் கொடுத்து தங்க வைத்து கொண்டு, எத்தனை ஷைத்தான்களுக்கு எத்தனையோ தடவை உணவருந்தி கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சொன்னால் உண்மையில் இதனால் தாங்க நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை. அப்போ எங்கே நம்ம வீட்டில் இல்லத்தில் வந்து நிம்மதி கிடைக்கும் என்றால், இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அந்த முறைகள் வீட்டில் முறையாக பின்பற்றினால் நிச்சயமாக என்ன கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களை. அடுத்ததாக நம்முடைய வீட்டில் நிம்மதி கிடைப்பதற்கு மிக அடுத்த காரணங்களில் தொழுகை அங்கு நிலைநாட்டப்பட வேண்டும். வீட்டில் பெண்களை பொறுத்தவரையிலும் ஃபர்து அவர்கள் தொழுவது வீட்டில் தொழுவதுதான் சிறந்த, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்கள் ஃபர்து தொழுகை கடமையான தொழுகை பள்ளிவாசலில் தொழுவது தான் சிறந்தது, தொழுகணும். ஆனால் ஆண்கள் மற்ற சுன்னத்துகள் இந்த மாதிரியான தொழுகைகளை வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? அப்போ வீட்டில் வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால், இதுக்குன்னு ஒரு ஹாலை நம்ம ஒதுக்கணும், பிரேயர் ஹால்னு ஒன்று ஒதுக்கணுங்க. நம்ம வீட்டில் என்னென்னமோ பிளான் பண்ணுறோம், இது இப்படி கிச்சன் இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும்னு அலங்காரம் ஒரு நல்ல ஒரு மேப்பை போட்டு கொடுக்குறோம். அதே சமயத்தில் தொழுவதற்கு எந்த இடையூறு இல்லாமல், மற்றவருடைய இடையூறு பிரச்சனை எதுவுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு அறை, ஒரு ரூமு நம்முடைய வீட்டில் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும், அதற்கு ஒரு இடம் கொடுத்து நம்ம தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அப்படி தொழுதால் அங்கு வீட்டில் என்ன செய்யும், பிரகாசம் இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கபர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அதே மாதிரி குர்ஆன் வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சட்டத்தை அல்லாஹ் அவங்களுக்கு சொல்கிறான், வஹைனா இலா மூசா வஹீஹி அன் தபவ்வா லி கௌமிக்குமா பி மிஸ்ர புயூதன், நாம் மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் வஹி அறிவித்தோம். என்ன வஹி என்றால், உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் மிஸ்ரில் ஈஜிப்டில் அவர்களுக்கு வீடுகளை தயார்படுத்தி கொடுங்கள், ஏற்படுத்தி கொடுங்கள். கொடுத்துவிட்டு ஒஜாலு புயூத்தக்கும் கிபிலா, உங்களுடைய வீடுகளை கிபிலாவாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள். வா அகீமுஸ்ஸலா, அங்கு தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஓ பஷீரில் மூமினீன், மூமின்களுக்கு இதை சுப செய்தியாக சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் இந்த என்ன சொல்ற இந்த சட்டத்தை சொல்கிறான்னு சொன்னால், இப்போ வீட்டை பொறுத்த வரைக்கும் தொழுகை இடமாகவும் நம்ம என்ன செய்கிறோம், அங்கு ஆக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்து மூலமாக ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களை, வீட்டில் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி கூடமாகவும் நம்ம அதை அமைக்கணும். ஏனென்றால் இன்னைக்கு மதரசாக்கள் பல பாடசாலைகள் இருந்தாலும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள், ஆனால் கற்றுக் கொடுத்ததை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய தளம் வீடு தான் இல்லையா, தொழுவுங்கள்னு சொல்லி கொடுப்போம், ஆனால் எப்படி தொழுவது, வீட்டில் இருக்கும்போது அவங்க தான் சொல்லி கொடுக்கணும். அப்போ இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு இதோபதேசங்கள் மார்க்க விஷயங்களை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அந்த வீடு பிரகாசமாக என்ன செய்யும், இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நிறைய பெற்றோர்களை பார்க்குறோம், அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், அதுக்குன்னு மதரசா இருக்குது, அதுக்குன்னு வகுப்பறைகள் இருக்குது, அங்கே நம்ம அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருந்தால் அங்கே பிரச்சனை தான். அங்கே படிப்பா ஆனால் இங்கே செயலோடி கொடுக்கலன்னு சொன்னால் பிரச்சனைகள் தான் ஏற்படும். அதனால் வீட்டை நாம் என்ன செய்ய வேண்டும், மார்க்க விஷயங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் நம்ம ஆக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியிலையும் கூட அங்கே நம்ம குடும்பத்தவர்களையும் கூட்டு ஒரு பாடம் நடத்தலாம்.
குர்ஆன் வசனம் தர்ஜமாவை எடுத்து குர்ஆன் வசனங்களை ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் இரண்டு பக்கம் இப்படி அவங்களுக்கு சொல்லும்போது கணவராக இருப்பவர் அவர் என்ன செய்யணும், பொறுப்பாக இருந்து தினமும் இப்படி ஒரு இத்தனை வசனங்கள் இத்தனை பக்கங்கள் என்று சொல்லும்போது அங்கு மார்க்கத்தினுடைய சிந்தனைகளும் அதை பற்றியுள்ள அதிகமான செய்திகளும் அந்த குடும்பத்தவர்களுக்கு பரவலாக கிடைக்கும். அப்படி ஒரு நிலையை நம்ம குடும்பத்தில் என்ன செய்யணும், உருவாக்கணும். இதில் வைக்கப்படக்கூடாது இல்லைச்சா. அப்போ இப்படி இருந்தால் குடும்பம் நிச்சயமாக நிம்மதி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக அன்பிற்குரியவர்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமாக வளர்க்கணும். பிள்ளைகளை கவனமாக வளர்க்கணும், பெண் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வளர்க்கணும். இதுலேயும் நம்ம வீட்டில் பிரச்சனை நிறைய என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு சரியான அந்த பருவம், திருமணம் முடிக்கக்கூடிய பருவம் வந்துவிட்டால் அவர்களை காலம் தாமதப்படுத்தாமல் மிக அவசரமாக அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும். நிறைய பேரை பார்க்க நிறைய கம்ப்ளைண்ட் என்னான்னு சொன்னால், ஒரு ஆணும் ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் இருக்குது சரியா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பொண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து நிறைய வயசு வித்தியாசம் இருக்குது. அந்த பையன் வந்து ரொம்ப மூத்த பையனாக இருப்பான், திருமணம் முடிக்கக்கூடிய பருவத்தில் இருப்பான். பிள்ளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து முடிக்க வைக்கலான்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படி இருக்கும், மாறியும் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னா, ஒருவரை சாட்டி ஒருவர் அப்படி நிற்க வச்சிடறது. இவன் ரெடியாக இருப்பான் கல்யாணம் முடிக்கணும்ண்டு, ஆனால் வீட்டில் வந்து வாப்பம்மா வேண்டாம், தங்கச்சி இருக்கிறா, லாத்தா இருக்கிறா, இப்படி சொல்லின செய்ய தடுக்கிறது. அப்போ இப்படி இருந்தால் அங்கேயும் வீட்டில் என்ன செய்யும், பிரச்சனைகள் தான் வரும். யாருக்கு என்ன அவசியம் தேவைப்படுதோ அதை நம்ம வித்தியாசப்படுத்தாமல் பார்க்காம அவசரமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயமாக அந்த வீடு மட்டுமல்ல சமுதாயம் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் வளர்க்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வீட்டை ஒரு நிம்மதி பெறக்கூடிய வீட்டாக, நம்முடைய இல்லத்தை அமைதியான இல்லமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானா என்று கூறியதோடு முடித்துக் கொள்கிறேன். இன்னல்லாஹு யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வைதாயில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن